நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கா? உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த நாள் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரியமாக மாறும். நிறைய நேரங்களில் என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லுவீங்க, எனக்கு நிறைய விரோதி இருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. நம்மளும் சொல்லிப்போம். வேலையில் பார்த்தீங்கன்னா, என் மேனேஜர் எனக்கு செட் ஆகலை, மனைவி எனக்கு செட் ஆகலை, கணவன் எனக்கு செட் ஆகலை, பிள்ளைங்க எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை, இதை மற்றவங்க மேலே எனக்கு செட் ஆகல சட்ட, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதெல்லாம் தோற்றுக்கணும். அப்படியே நம்ம வாழ்க்கையை கடந்து போவோம். நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்னா, வாழ்க்கையில் வாழ தின்னா, ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு துணி துவைக்கிற வண்ணான்னு தெரியும் பார்த்தீங்களா, அவங்க வந்து கழுத மேலே தான் என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் கட்டிக்கிட்டு இவங்களும் நடந்து போவாங்க. ஒரு முறை இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு காலையில் போய் அந்த துணியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, துவைச்சிட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்து ஊரில் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு வண்ணானோட வேலை. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த கழுத மேலே ஒரு உட்காந்துட்டு மண்ணான் போயின்னு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க வாங்க கூப்பிட்றேன், அவங்க பாட்டுன்னு அந்த வேறு பக்கம் போயின்னு இருக்காங்க. சொல்ல சொல்ல அந்த பக்கம் போகிறனால இவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் ஊர் மக்கள் போய் வழிமறைச்சு கேட்குறாங்க, நாங்கள் இங்கே வான் கூப்பிட்றோம், நீங்கள் பாட்டு அந்த பக்கம் போகிறீங்க, என்ன அர்த்தம், இனிமேட்டு துணியை துவைக்க மாட்டிங்களா, அது சொல்லிவிடுங்க, நாங்களும் மாற்றிக்கணும். அதுக்காக அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் இடத்துல வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியல, ஏன்னா கழுதை வந்து இந்த பக்கம் போகணும்னு நினைக்குது, கழுதை நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டது, அதனால் நான் கழுத பக்கு பக்கத்தில் போகிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, கழுதையா, கழுதை நான் சொல்கிற பேச்சு கேட்கலையா, நீ சொல்கிறதுனப்பா கழுதை கேட்கணும் அப்படின்னு அந்த ஊர் ஆள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் கழுதையை என் பக்கத்தில் நான் கூப்பிட்டு திருப்ப அது இந்த கழுதை என்ன பண்ணுது, எனக்கு முழுமையாக ஒத்துழைக்க மாட்டுது. எனி டைம் என் கழுதையும் எனக்கும் போராட்டமாக இருக்குது, எனக்கு என்ன கழுதையை விற்றுட்டு வேறு எதாவது வாங்கணுமோ, இல்லை வேறு கழுதையை வாங்கணுமோ அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன், இது ஆஃப்டர் ஆல் ஒரு கழுதை தானே, இதை நம்ம இதுக்கு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுமா, இதை நம்ம பெருசாக எடுத்துக்காம, இது நம்ம சொல்லு பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக எடுத்துக்காமல் கழுதை நினச்சிட்டோன்னா என் வாழ்க்கை மாறுடன்ட்டு நான் நினச்சிட்டேன். ரெண்டாவது, கழுதையை என் பக்கம் வர வைக்கிறதுக்கு சொன்னால் எனி டைம் போராட்டமாக இருக்குது, சரி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், கழுது ரைட் பக்கம் போனால் அந்த பக்கம் போய் அந்த பக்கத்தில் ஏதாவது வேலை இருக்கா அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு, லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா அந்த பக்கம் போய் அந்த பக்கம் வேலை இருக்கிறத செஞ்சிடலாம், இந்த பக்கம் போயினா இந்த பக்கம் வேலையை செஞ்சு கழுத போக்கிலே போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அது எங்கெங்கே போதும் அது பக்கம் போனேன், எனக்கு கழுதுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, என் வேலையை என்ன பண்ணிடுச்சு தெளிவாயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஊருக்கார சொல்லுவேன். ஊருக்காரங்க ஆச்சரியமாக பார்க்கணும். இந்த கதையிலேருந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம மாமியார், வேலை செய்கிறவங்க, மருமக, நாத்தனார், கணவர், பிள்ளைங்க, யாராக இருக்கட்டும், நம்ம நினைக்கும் அவங்கள திருத்தணும்னு பார்ப்போம், அவங்கள நமக்கு ஈக்குவலாக மாற்றணும்னு நினைப்போம், மாற்ற வேணாம். நீங்கள் நினச்சிங்க அவங்க ஆஃப்டர்ஆல் ஒரு கழுதை நினச்சி பாருங்களேன், நீங்கள் அவங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு செகண்டு, நம்ம அவங்கள மாற்றணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு கழுதை தானே, கழுதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணுமோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுப்போம். நீங்கள் வளைஞ்சு கொடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியெல்லாம் சக்ஸஸாக மாறிடும். நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம போக்கை தான் எல்லோரையும் கொண்டு வருவோம், அந்த போக்கில் நம்ம வேலையை மாற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் பர்சனாக மாறுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.